இந்திய விடுதலையின் 75வது ஆண்டை கொண்டாடும் விதமாக இன்று ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி தெரிந்து கொள்வோம். ராஜபாளையம் அச்சமூட்டும் நகரம் என ஆங்கிலேயர்களை மிரளச் செய்தவர் சுதந்திர போராட்ட வீரர் பி எஸ் குமாரசுவாமி ராஜா. 1898 ராஜபாளையத்தில் பிறந்த இவர் உப்பு சத்தியாகிரகம், அந்நிய துணிகள் எரிப்பு, கல்லுக்கடை மறியல் என பல போராட்டங்களை நடத்தியவர். விடுதலைக்கு பிறகு சென்னை மாகாண முதல்வர் ஆனார். ராஜபாளையத்தில் தமிழையும் இசையையும் வளர்த்து வரும் காந்தி கலைமன்றத்தை உருவாக்கியவர் இவர். வாழ்நாள் முழுவதும் தனக்கென வாழாது நாட்டுக்காகவும் பிறருக்காகவும் வாழ்ந்த தியாகச் செம்மல் குமாரசுவாமி ராஜா 1957 பாரத மாதாவின் பொற்பாதத்தை அடைந்தார்.